ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொதுவாக நம்ம இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோன்னா அந்த வீட சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு உள்ளதை தான் நம்ம முதல் பார்ப்போம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குதா ஸ்கூல் இருக்குதா கடைகள் இருக்குதான்னு உள்ளதை பார்த்து தான் நம்ம வந்து வீடு கட்டுவோம் அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம முயல் வளர்க்க போகிறோம்னா முயல் வளர்க்குறதுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை நம்ம அமைச்சு கொடுக்கணும் ஆமாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து முயலுக்கு தேவையான சூழ்நிலைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முயல்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் நம்ம அமைத்து கொடுக்கணும்னா அஞ்சு எண்ணத்தை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க அது என்னெல்லான்னு பார்த்திங்கன்னா வெளிச்சம் வெப்பநிலை ஈரப்பதம் காற்றோட்டம் சப்தங்க முதல்ல இல்லாமல் வெளிச்சத்தை பற்றி பார்க்கலாங்க முயல்களுக்கு ஏன் வெளிச்சம் ரொம்ப தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு இனப்பெருக்கத்துக்கு வெளிச்சம் முக்கிய ஒரு பங்காக இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஒரு ஆண் முயலை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரமாவது வெளிச்சம் தேவைங்க அதே இது பெண் முயலை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து குறைஞ்சபட்சமாக பதினாறு மணி நேரமாவது வெளிச்சம் தேவைங்க இப்போ நம்ம கொட்டகை அமைச்சிருக்க இடம் அவ்வளவா சூரிய ஒளி கிடைக்காத இடம்னா நம்ம வந்து செயற்கையாக வெளிச்சத்தை வந்து அதுகளுக்கு உண்டாக்கி கொடுக்கணுங்க அடுத்ததாக நாம் வெப்பநிலையை பற்றி பார்க்கலாம் முயல்கள் பெரும்பாலும் அஞ்சுலேருந்து முப்பத்தி மூணு செல்சியஸ் வரை உள்ள வெப்பத்தை தாங்கிறதுக்குள்ளே திறன் கொண்டதுங்க இந்தியாவை பொறுத்தவரை மழைக்காலங்களில் குளிர் பிரதேசத்தை தவிர மற்ற எல்லா இடங்களுமே முயல்களுக்கு வளர்கிறதுக்கு ஏற்ற இடம் தாங்க ஆனால் முயல்களுக்கு ஏற்ற வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருபத்தாறு டிகிரி செல்சியஸ் தாங்க என்ன தான் அதிகபட்ச குளிரை வந்து முயல்களால் தாங்க முடியும்னாலும் ஆனால் அதிகபட்ச வெப்பத்தை வந்து முயல்களால் தாங்க முடியாதுங்க அடுத்ததாக நாம் ஈரப்பதத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ முயல்களை எடுத்துட்டிங்கன்னா அது அதிகப்படியான ஈரப்பதம் உள்ள இடத்துல வந்து வாழ்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுங்க இப்போ நம்ம ஒரு கொட்டகையை அமைக்க போகிறோன்னா அந்த கொட்டகைக்கு ஈரப்பதம் வந்து ஐம்பது பர்சன்டேஜுக்கு கீழே இருக்கிறது மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க அதிகப்படியாக வந்து மழை காலங்களில் ஈரப்பதம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க அதனால் மழைக்காலங்களில் வந்து ஈரப்பதத்தை வந்து குறைக்கிறது மாதிரிப்பட்ட வந்து வழிமுறைகளை நம்ம கையாளணுங்க நாம் அமைச்சிருக்க கொட்டகைக்குள்ளே அதிகப்படியான வெப்பத்துக்கு கூட அதிகப்படியான ஈரப்பதமும் இருந்துச்சுன்னா முயல்களுக்கு ஆரோக்கியம் ரொம்பவே பாதிக்கப்படுங்க அடுத்ததாக நாம் காற்றோட்டத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம கொட்டகையை அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொட்டகையை வந்து தூசியோ புகையோ வந்து பாதிக்காத வர நம்ம வந்து அமைக்கணுங்க அப்படி அமைக்கும் போது முயல்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்குங்க அதிகப்படியாக வெப்பம் இருக்கிற கோடை காலத்தில் நமக்கு வந்து சுத்தமான காற்று முயல்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே கஷ்டங்க அதனால் நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி கொட்டகையை சுற்றி நம்ம வந்து கல்யாண முருங்கை அகத்தி போன மரங்களை நறும்போது நமக்கு நிழலும் கிடைக்கும் சுத்தமான காற்றும் முயல்களுக்கு கிடைக்க நம்ம வந்து வழி பண்ணலாங்க அடுத்ததாக நாம் சத்தத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பண்ணை அமைக்க போகிறோன்னா அந்த பண்ணையை சுற்றி அதிகப்படியான சத்தம் வராத மாதிரிப்பட்ட இடத்த நம்ம சூஸ் பண்ணி அமைக்கணுங்க அதிகப்படியான சத்தம் முயல்களுக்கு இனப்பெருக்கத்தை பாதிப்படைய வைக்குங்க அது மட்டும் இல்லாமல் தாய்மொயலுக்கு குட்டி வளர்க்கும் திறனையை வந்து பாதிப்படைய வைக்குங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அது வந்து அங்கே இங்கேயுமா ஓடும் அதனால வந்து குட்டி மிதிப்பட்டு குட்டி வந்து சாக நேரிடுங்க இதுதான் அதோட காரணங்க அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு பண்ணை அமைக்க போகிறோன்னா கண்டிப்பாக மேலே நான் சொன்ன அஞ்சு இதையும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம முயல் வளர்ப்பில் முன்னேறலாங்க நான் இந்த வீடியோவில் முயல் வளர்ப்புக்கு ஏற்ற சூழ்நிலைகளை பற்றி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் பயன்பெறுங்க தேங்க் யூ